friends, welcome to 85. இனிக்கு apple rasam பண்ண போறேன். இதுக்கு நான் 1 கப் apple தோல் சீவி chop பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்க்கு போட்டுக்க போறேன். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், பிஞ்ச் ஆஃப் salt போட்டு இது 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட போறேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டுக்க போறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா mix பண்ணி விட்டுற போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். கடாய் ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு 1 கப் ஆப்பிள் தோல் சீவி சாப் பண்ணி போட்டுக்க போகிறேன். இதை ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். ஆப்பிள் மிக்சரை நம்ம கடாயில் விட போகிறோம். இதுக்கு 1 கப் வரைக்கும் தண்ணி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். கொதி வந்தாச்சு. 1 கப் வேக வச்ச தவிர மறுப்பா 1 கப் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட போறேன். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். கொதி வந்த உடனே தாளிச்சு கொட்டிடலாம். நெய்ல கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அரை வத்தமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட போறேன். யம்மி அண்ட் டேஸ்டியான ஆப்பிள் ரசம் ரெடி ஆயிடுது. யூஷுவல் ரசம்க்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் யூர் ஆல் டூயிங் ஃபைன் அண்ட் சேஃப். தேங்க்யூ சோ மச். பை பை.